அடுத்ததாக திருச்சி மாவட்டம் மணச்சநூல் ஒன்றியம் பொறியியல் கல்லூரி மாணவி செல்வி சந்தியா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். கடல் கலங்கினும் காவேரி வற்றிலும் மலை கலங்கினும் மனம் கலங்காத வல்லவர்கள் நம் தேவேந்திர குல மல்லத்திகளாம். நெல்லின் மக்கள் சேற்றுக்கால் செல்வர்கள், செந்நெல் முதுகுடியினர் மலையின் மக்கள், கலனி காவலர்கள், அருந்திரள் வீரர் பெருந்திரள் உழவர், மூவேந்தர்களின் வழிவந்த தேவேந்திரர்கள், தேவேந்திரர்கள் இம்மண்ணின் பூர்வீக குடிகள், முதல் குடிகள் மூத்த குடிகள் இம்மண்ணிற்கே, உலகிற்கே உணவு படைத்திட்ட உன்னத குடிகள், வேளாண்மை செய்த மேலான் குடிகள், தேவேந்திரர்களின் ஆட்சியை அமைக்க இங்க குழுமி இருக்கும் மானமுள்ள மல்லத்திகளுக்கு இந்த இளம் மல்லத்தியின் வணக்கம். கொடியம் குளம் காத்த கோவேந்தர், கண்ட தேவி கண்ட கரிகால் சோழர், மாஞ்சோலை தந்த மா மன்னர், வெள்ளையருக்கே தேவேந்தர் எசி பட்டியலை விட்டொழித்த எங்கள் குளம் காத்த கோவேந்தர், தன் மானத்தை கற்று தந்த தன் நகரிலா தலைவர், தேவேந்தர்களின் அடையாளத்தை மீட்டெடுத்த மீட்பாளர், தேவேந்தர்களின் ஆட்சியை அமைக்க போகும் நாளையே எங்கள் முதல்வர். உலக வரலாற்றில் மல்லத்திகள் தான் முதன் முதலில் பயிர் செய்து அந்த பயிரினால் பெறக்கூடிய தானியங்களை சேமித்து வைக்கக்கூடிய யுக்திகளை இந்த உலகிற்கே அறிமுகப்படுத்தியவர்கள் நமது மல்லத்திகளே. அதனால் தான் இன்றும் கிராமங்களில் ஒரு பழமொழி உலவி வருகிறது. அது என்னவென்றால், மல்லத்திகள் அதாவது நாம் பள்ளத்திகள் நடும் நெல்லிற்கே மகசூல் அதிகம் என்பதாகும். பழங்காலத்தில் வாசலில் நெல் காயும் போது காக்கா குருவிகள் கொத்தி சாப்பிட வரும்போது நமது பாட்டிகள் தனது காதில் இருந்த தங்க தொங்கட்டான்களை கலட்டி வீசி எறிந்து காக்கா குருவிகளை துரத்தி உள்ளன. நாம் அந்த அளவிற்கு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கியுள்ளதை இலக்கியங்களில் கண்டுணர்ந்துள்ளோம். உலகிற்கே உழவுக்குடியை அறிமுகப்படுத்தியவர்கள் நமது மல்லத்திகளே. மா வீரன் சுந்தரலிங்கம் தேவேந்திரன் அவர்கள்தான் உலகின் முதல் தற்கொலை படை தளபதி ஆவார். அதே போல் உலகின் முதல் பெண் தற்கொலை படை வீர மல்லத்தி வடிவு ஆவார். தனது உயிரை மாய்த்து கொண்டு ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கை அழித்து இந்திய சுதந்திர போராட்டத்தை வீரியமாக தக்க வைத்து கொண்ட நமது வீர மல்லத்தி வடிவு ஆவார். நம் வீர பரம்பரை என்பதற்கு இதை விட வேற என்ன சான்று வேண்டும்? உலகிற்கே உணவு தொழிலை அறிமுகப்படுத்தியவர்கள் நமது மல்லத்திகளே. குடும்ப முறையை உருவாக்கிய உயர்குடிகள், அரசாட்சி முறையை உருவாக்கிய சேர சோழ பாண்டிய வம்சாவளிகள், ஆனால் இன்று நம்மை எஸ்சி என்றும் தலித் என்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றும் அர்ஜுனன் என்றும் கீழ்ஜாதி என்றும் இழிவுபடுத்தும் எஸ்சி பட்டியலை டாக்டர் ஐயா அவர்கள் உடைத்தெறிந்து விட்டார். ஆகையால் இனி தேவேந்திர பெண்கள் அரசியலை வென்றெடுக்க நமது ஒரே கொடி சிவப்பு பச்சை, நமது ஒரே கட்சி புதிய தமிழகம், நமது ஒரே தலைவர் டாக்டர் ஐயா, நமது ஒரே லட்சியம் தேவேந்திர குல ஆட்சியை அமைப்போம், புதிய தமிழகத்தை படைப்போம்.